அன்பு நண்பரே வணக்கம். முத்துக்குமார் அண்ணா எப்படி இருக்கீங்க? வணக்கம் 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 ஞானகுமார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா நம்ம யூடியூப்ல போராடி இருப்போம், நேரா இருந்து வீடியோ பண்ணி காலம் ஒரு காலம். இன்னைக்கு பார்த்தா நம்ம ஜூம்ல பண்ற மாதிரி ஆயிட்டோம். அப்பெல்லாம் வந்து கோவித் குமார் கூப்பிட்டாங்க, இப்ப கோவித் குமார் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் அப்படி கேக்குறாங்க? என்ன பண்றது, அந்த அளவுக்கு ஆகி போச்சு இப்ப. ஆமா, கொரோனா கொரோனா சொல்லிட்டு இப்ப டெல்லியில நடந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா டிசம்பர்லயே வந்து இந்தியாவுக்கு வந்து வார்னிங் மெசேஜ் எல்லா கண்ட்ரியும் கொடுத்துருக்குங்கிறாங்க. ஆனா அதை வந்து ஏன் வந்து முன்னெச்சரிக்கை ப்ரிகாஷன் மெஷர்மெண்ட் ஏன் எடுக்கல இந்தியால அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. நம்ம அந்த பிபிசி நியூஸ்ல பார்க்கும்போது, ஆக்சிஜன் சிலிண்டருக்காக ஒரு தம்பியை காப்பாற்றணும்னு ஒரு அக்கா துடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு 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 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்டை காப்பாற்றுறதுக்காக சிலிண்டருக்காக நிற்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம மனசை ரொம்ப கலங்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆந்திரால பாத்தீங்கன்னா, அந்த 1 வயசு குழந்தைக்கு கூட பெட்டு ஸ்பேஸ் இல்லாம இதுல ஆம்புலன்ஸ்லயே வச்சு பாத்துங்கன்னு சொன்னதால அலட்சிய போக்கால அவங்க அந்த குழந்தைக்கு நடந்த ஒரு சோர அந்த கொடூரமான விஷயம். அது வந்து நம்ம நம்ம வந்து நம்ம அந்த நாட்டில் இருந்திருக்கோம், நம்ம 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 இந்தியாவாக இருந்து நம்ம இந்தியன்ஸாக இருந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எல்லாருக்குமே வரதான் செய்யுது. ஏன்னா இன்றைக்கி வந்து சுந்தர் பிச்சை வந்து இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் நம்ம வந்து கூகுள் சிஓ, அப்படி வந்து நிறைய பேர் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நிறைய விஞ்ஞானிகள் உருவான நாடு இந்தியா. ஆனால் நம்ம வந்து மெடிக்கல் ரீதியில் நம்ம வந்து பின்தாங்கியிருக்கோங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு உண்மை. அதுக்குதான் நடிகர் விவேக்லாம் சொன்னது, ஆக்சிஜன் வந்து உடலுக்கு எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு வலியுறுத்தி தான் அவர் வந்து பசுமை மரங்கள் நடணும் அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்தினாரு. புரியுதுங்களா? நம்ம வந்து ஃப்ரீயா வந்து என்ன எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, இயற்கை வனத்தை நிச்சயமா நேசிக்கணும், வணங்கணும். அந்த மரத்தை வெட்டுறது, இந்த ரியல் எஸ்டேட்டை ஒழிக்கணும். சிட்டியில மெட்ரோ சிட்டியில கூட்டமே இருக்கக்கூடாது. போங்க, எல்லாம் கிராமத்துல போய் டெவலப் பண்ணுங்க. மெட்ரோ சிட்டியில ஏன் க்ரௌடா இருக்கீங்க? போய் கிராமத்துல வை ஐடி கம்பெனிய. ஏன் சிட்டியில வைக்க? எப்பவுமே வந்து சிட்டியில வைக்கிறதோட இந்த மாதிரி கிராமத்தை டெவலப் பண்றதுக்கான மோட்டிவேஷனை கொண்டு வரணும். அதுதான் வந்து ஃபியூச்சர்ல வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா மெட்ரோ சிட்டி ஆல்ரெடி டெவலப் ஆகிருக்கு. நீங்கள் டெவலப்பான இடத்துலே போய் எல்லோரும் ஒரே இடத்துல இருந்து இந்த வேலை வாய்ப்புகளை வந்து மெட்ரோ சிட்டிலேருந்து கொஞ்சம் குறைச்சி கிராமத்து சைடில் நிறைய கம்பெனிஸை ஓப்பன் பண்ணால் அப்போ வந்து கிராமத்து சைடு கொஞ்சம் டெவலப் ஆகும்ல, அப்போ வந்து க்ரௌடை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியும். மொத்தமாக ஒரு இடத்துல க்ரௌடு இருக்கிறதால தானே இந்தமாரி ஒரு வைரஸ் வந்தால் ஒட்டுமொத்த மக்களையே பாதிக்குது. இது வந்து எல்லா மாநிலத்துக்கும் இதை வந்து வலியுறுத்தணுங்கிறது தான் இன்னைக்கு வந்து எல்லாரோட இதாக இருக்குது. உண்மைதான் உண்மைதான். அதாவது உடம்புக்கு வந்து ஆக்சிஜன் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத வந்து எல்லா மருத்துவரும் சொல்றாங்க. புரியுதுங்களா? நம்மளாம் வந்து ஃப்ரீயாவே வந்து ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு இருக்கோம். இப்ப வந்து அந்த ஆக்சிஜன் கிடைக்கலங்கிறதுதான் இப்ப பிரச்சனையே. ஆனா இது வந்து வேக்சினேஷன் வந்து இப்ப எல்லா நாட்டுலயும் பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் போட்டு முடிச்சுட்டாங்க. ஏன் இந்தியால வந்து ஃபுல்லா கவர் பண்ண முடியல அப்படின்னா பாப்புலேஷன் ஒரு சரி, எனக்கு தெரிஞ்சு சரியான விழிப்புணர்வு இல்லையோ மக்கள்கிட்ட, இத வந்து ஒரு சீரியஸா எடுத்துக்காம மக்கள் இருக்காங்களோன்னு ஒரு இதை கவலையா இருக்கு. ஆமா, அதுக்கு அது ஒரு பெரிய டிராபேக். ஏன்னா மாஸ்க் போடும்போது இந்த இங்க தான் போடுறானுங்க, அது இங்க போடுறாங்க, அப்புறம் இங்க போடுறாங்க, இன்னும் கொஞ்சம் விட்டா கீழே போயிடும் இல்ல தலைக்கு மேல போகும் பொழுது. எனக்கு அந்த அளவுக்கு மோசமா எல்லாரும் இருக்காங்க. எனக்கு என்னன்னா, என்னப்பா நமக்கு என்ன வந்துட போகுது? ஒரு அலட்சியம் தானே. நம்ம எல்லாம் வந்து சிக்கன் மட்டன் சாப்பிடுறோம், நான்வெஜ் சாப்பிடுறோம், நம்ம ஹெர்பல் சாப்பிடுறோம், சித்தா சாப்பிடுறோம் அப்படின்னு ஒரு அலட்சியம் இருக்கு. வந்த பிறகு அப்புறம் அதோட வழி தெரிஞ்சு ஒன்னால வந்து மத்தவங்க பாதிப்பாங்கல்ல, ஒருத்தரோட அலட்சியத்தால எத்தனையோ பேர் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. மற்ற நாடுகள்லாம் இப்ப வந்து இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. இன்னொன்னு, நம்ம இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா தலைகீழா நிலைமை மாறிட்டு இருக்கு. ரொம்ப ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, மக்களும் வந்து ஒரு ஒரு காரணகர்த்தாவே ஆயிடுறோம். நம்ம வந்து ப்ரிகாஷன் மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். கேஸ் வந்து 0 வருதா, அது வரைக்கும் நீ மாஸ்க்கை கைட்டாத. உனக்கு இன்ஜெக்ஷன் 2 டோஸ் ஆயிடுச்சா, அப்போ நீ வந்து அப்போ கூட மாஸ்க்கு நீ வந்து போடாமல் போகணும்னு கவர்மெண்ட் சொல்லலையே. அப்பயும் நீ மாஸ்க்கை ஃபாலோ பண்ணிட்டே இரு. கொஞ்ச நாளைக்கு அந்த வைரஸ் ஒழிக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் நம்ம எல்லாருமே முகக்கவசம் உயிர் கவசம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தாதான் உண்டு.
ஒரு காலத்துல வந்து ஆக்சிடென்ட் கேஸ் அதிகமாச்சு, அப்ப என்ன ஆச்சு, தலைக்கவசம் அவசியம்னு கொண்டு வரலையா? அப்ப இந்த இப்ப முகக்கவசம் அவசியம்னு வரப்ப அது எல்லாருமே ஃபாலோ பண்ணும். ஒரு டாக்டர் சொல்றாரு, படிக்கிறவனே படிச்சவனே மாஸ்க் கீழே விடுறான்ப்பா அப்படிங்கிறாரு. அப்ப நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது வந்து சிசிசி யாருக்குமே புரியல. அதாவது எல்லாத்துக்குமே வந்து மருத்துவமனை நோக்கி ஓடிடக்கூடாது. நம்மளும் இயற்கை மூலமா ஆக்சிஜனை உண்டாக்கக்கூடிய பழங்களை சாப்பிடலாம். இப்ப ஆப்பிள், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து இயற்கையிலே நார்ச்சத்து உள்ள ஃப்ரூட்ஸ். அதெல்லாம் வந்து விலை அப்படி ஒன்றும் பெருசா கிடையாது. அப்படிங்கும் போது அதை அவங்களே எடுத்துக்கலாம். மக்களே வந்து அவங்க வீட்டுல எலுமிச்சம்பழங்களை மரங்களை நட்டு வளர்க்கலாம். அவங்க அதை அந்த புளிஞ்சு குடிச்சு தன்னுடைய எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிக்கலாம் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் எல்லாரும் மருத்துவமனை வெங்காயம் எல்லாம் சாப்பிடுறா, எல்லாம் பீஸா கேஎஃப்சி அந்த மாதிரி ட்ரெண்ட்ல எல்லாம் போயிட்டு இருக்கு. மெட்ரோ சிட்டிலாம் ஆர்டர் பண்ணா உடனே டெலிவரி கொடுக்குறியா, ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்கு. அவசர காலத்துல இருக்கிறதால யாரும் வந்து ஃபுட்டை மதிக்கிறது கிடையாது. இப்போ வருத்தமா இருக்கு, வருத்தத்துக்குரிய செய்திகள் இருக்கு. இதெல்லாம் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்து ஒரு 54 வயசு, நீங்க இப்ப நினைச்சு பாருங்க. கேவி ஆனந்த் வந்து ஒரு நல்ல டைரக்டர். கேவி ஆனந்த் சார் அப்படி ஒரு நல்ல படம் எடுத்து மக்களுக்கு நிறைய விஷயத்துல விழிப்புணர்வு, ஒரு சாதாரண சினிமோட்டோகிராஃபியா இருந்து இன்னைக்கு ஒரு டைரக்ஷன் லெவலுக்கு அப்படி வந்து ஒரு உச்சத்தை தொடர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சாதாரண விஷயம் இல்ல. கடின உழைப்பு, அந்த உழைப்பு எல்லாம் வந்து சாதாரண ஒரு அலட்சியத்தால வந்து ஒரு உயிரை நம்ம இழந்துடுறோம். ஆமா ஆமா, புரியுதுங்களா? அவரும் வந்து எவ்வளோ இப்ப கூட லாக்டவுன் பீரியட்ல கூட நம்ம எஸ்டிஆர் கூட ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காராம். அப்ப வந்து அவர் எத்தனை படம் எடுக்கணும்னு அவரோட ஆம்பிஷன் இருந்திருக்கும். ரொம்ப வருஷம், ரொம்ப அதாவது காலையில எந்திரிச்சோன்னு அந்த செய்தியை பார்த்த உடனே இன்னைக்கு ஃபுல்லாவே அப்டேட். ஏன்னா இந்த விவேக், நம்ம சின்ன கலைவாணர் விவேக் இறந்ததே நம்மளால தாங்க முடியல. அப்படி ஒரு மனசுலயும் பாதிப்பு இருக்கதான் செய்யும். ஏன்னா நான்லாம் வந்து அவரோட ரன் படம் எல்லாம் பார்த்து தியேட்டர்ல சிரிச்சது வந்து நானும் எங்க அப்பா எல்லாம் சிரிச்சதுலாம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஒருத்தர் சிரிக்க வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எத்தனையோ பணம் இஞ்சி தின்ன குரங்கு மாரி இருப்பாங்க, சிரிக்க வைக்க முடியுமா? ஆனா ஒரு படம் மூலமா சிரிக்க வைக்கிற ஒரு கலைஞர்லாம் எத்தனையோ பேர் வந்து பெரிய விஷயம். ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது நமக்கு வந்து கொரோனா வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திருச்சு மக்கள்கிட்ட. ஆமா கண்டிப்பா, இப்ப சிரிக்கிறதுக்கே பயப்படுறாங்க மக்கள். அதாவது நாளைக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கை கொடுத்து பேசி கட்டி பிடிச்சு பழகின நாட்கள் போய் இப்ப தூரத்துல நின்று பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா, இதுக்கு வந்து நம்ம நம்ம இயற்கையை அழிச்சோம். இதுக்கு ஒரே இதான், நீ ஆரம்பத்துல என்ன சொன்ன மாதிரி இதுக்கு ஒரே ஒரு வழி வந்து எல்லாரும் தடுப்பூசிய போடணும், புரியுதுங்களா? தடுப்பூசி வந்து அவசியம். என்னை பொறுத்தவரையும் தடுப்பூசி அவசியம் என்ன, அதே மாதிரி இயற்கையை அழிக்காம இப்ப இந்த என்னமோ ஏழு ரோடு ஏதோ ஒண்ணு 3-4 ட்ராக்குக்கு சேலம் வரைக்கும் ரோடு போடுறானுங்களாம் இயற்கையை அழிச்சிட்டு. இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன், எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் சரி மக்கள் வந்து மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். இப்ப விவேக் சாரோட கடைசி மூச்சு வரைக்குமே நான் வந்து 1 கோடி மரத்தை நடணுங்கிறது தான் அவரோட மூச்சாவே இருந்தது, ஆம்பிஷனாவும் இருந்தது. கலாம் வந்து தேர்ந்தெடுத்து அதை வலியுறுத்தி இருக்காரு. அது வந்து ஒரு ஒரு இந்தியன் ஸ்கூல்லயும் இருக்கணும். அதாவது கம்ப்யூட்டருக்கு உள்ள எப்படி ஒரு சிப்பு வச்சிருக்காங்களோ அது மாதிரி மனிதர்களுக்குள்ள எதிர்ப்பு சக்திங்கிற சிப்பு வந்து எப்போதும் பர்மனண்டா இருக்கணும் இல்லைங்களா? அது இப்ப வந்து கியூபாங்கிற ஒரு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நர்ஸ் எல்லாம் அதிகமா உருவாக்குறாங்களாம், டாக்டர்ஸ் நர்ஸ் அதுல ரொம்ப ஃபோக்கஸா இருக்காங்களாம். நமக்கு இன்ஜினியர் தேவையில்லைன்னு, டாக்டர் நர்ஸ் அதிகமா இருக்கட்டும், அவங்கதான் வந்து ஒரு நோயாளியோட எப்படி போராடுறதுங்கிற விஷயத்த கத்துக் கொடுக்கட்டும். ஏன்னா நான் வந்து அதுதான் நான் மேம்படுத்தணுங்கிறேன் இந்தியாவில். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்ஜினியர் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் படிச்சுட்டு வரான், வேலை இல்லாம திண்டாடுறான், போய் சாப்பாடு டெலிவரி கொடுக்குற லெவலுக்கு ஆயிட்டான் இன்ஜினியர். அப்ப நீ வந்து ஒரு நர்ஸுக்கு படி, ஒரு டாக்டருக்கு படி, அட்லீஸ்ட் நீங்க மெடிக்கல்ல போக்கஸ் பண்ண மாட்டீங்க. காரணம் வந்து மெடிக்கல் வந்து ரொம்ப டஃபா இருக்கா என்ன, இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு நம்மள்ட்ட உள்ள நுழையறதுக்கே டஃபாக்கிடுறாங்க. அதனாலதான் யாரும் உள்ள நுழையறது இல்ல. மருத்துவத்துறையில வந்து நுழைய முடியல.
அதுக்கு ஒரே காரணம் ஸ்டேட் போர்டில் படிச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ஆகலையா? நீங்க ஏன் வந்து சாதாரண எதுக்கு மருத்துவ படிப்புக்கு 20 பிளாக்கேஜ்? பிளாக்கேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, எவன் வேணாலும் எதை வேணாலும் படிக்கட்டும், அவன் ஓன் இன்ட்ரெஸ்ட். நம்ம வேணா மெடிக்கல் படிக்கணும்னு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும், அரசாங்கம் கொண்டு வந்து எல்லாரையும் ஊக்கப்படுத்தணும். அரசு அரசு பள்ளியில படித்த மாணவனுக்கும் மருத்துவ கல்லூரி வந்து எட்டும் கனியாக இருக்கணும். அப்பதான் வந்து மருத்துவத்துறையில புதுசா புதுசா கண்டுபிடிக்க முடியும். இப்போ உள்ள ஃபாஸ்ட் ஃபுட்ல என்னென்னமோ வியாழ் வந்து மனிதனை தாக்குது. அப்ப அதெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்ம வந்து புதியமான வகையான திட்டங்களையும் நம்ம மருத்துவத்துறையில கண்டுபிடிக்கணும். தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு ஒரு மரணத்துக்கு பின்னாடியும் ஒரு ஒரு ஃபேமிலி கஷ்டப்படுது. அப்படி இருக்கும் போது ஒரு ஒரு மரணத்தையும் ஒரு ஒரு இளைஞர்கள் மனதில் நினைச்சு அவங்க எல்லாரும் வந்து மெடிக்கலில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுங்கிறது தான் வந்து முக்கியமாக வலியுறுத்தணும். ஏன்னா நான் வந்து ஒரு காலத்தில் எல்லாம் டாக்டருக்கு என் பையன் டாக்டர் ஆகிடுவான் டாக்டர் ஆகிடுவான்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் இப்போ கொஞ்சம் மாறுதலுக்காக எல்லாம் இன்ஜினியரிங் போயிட்டாங்க. இப்போ யாருமே வந்து அந்த ஒரு டாப் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் டாக்டருக்கு போகிறான், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஸ்டூடெண்ட் கூட மெடிசினை எடுத்து படிக்கிற அளவுக்கு கொண்டு வரணும். உண்மைதான் நீங்க சொல்றது. அது அதுக்கான அரசு வந்து அதுக்கான திட்டத்தில் ஈடுபடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். டோன்ட் ஃபர்கட் டு ப்ரெஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கான். டெய்லி அப்டேஷன் வீடியோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.